crazy as we're about. Ghostbox, the zing thing. Ghostbox, the zing thing. Ghostbox. Ghostbox. Hey, Lucy. இதை பற்றி தான் போன வீடியோலேயே போட்டியடா. அப்புறம் இப்போ எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏ இருடா சொல்கிறேன், அதுக்குள்ளதையும் ஆரம்பிக்காத. போன வீடியோவில் நம்ம பார்லி ஆக்ரோவுடைய ஐகானிக் ப்ராடக்டோடைய வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்லி ஆக்ரோவோட சூப்பர் ஹீரோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டோட வளர்ச்சியை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் பார்க்க போகிறோம். கோல்ட் ஸ்பாட், இந்த பேரை சொன்னாலே 90s கிட்ஸுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். வெல்கம் பேக் டு ரேங்கர்ஸ் அண்ட் நர்ஸ். நான் ஜீனி. 90s தனிக்காட்டு ராஜாவான கோல்ட் ஸ்பாட்டுடைய அருமை பெருமைகளை இன்றைக்கி அலசி ஆராய்வோமா? என்ன தான் பார்லி ஆக்ரோ பார்லி ஜி பிஸ்கெட்டுக்கும் ஆரஞ்சு கேண்டிக்கும் ஃபேமஸாக இருந்தாலுமே, சரித்திர புகழ் வாய்ந்த இன்னொரு ஐகானிக்கான ப்ராடக்டை கொண்டு வந்த பெருமையும் அவங்களுக்கு சேரும். ஒரு இந்தியாவின் முதல் ஆரஞ்சு ஃப்ளேவர்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு கொண்டு வந்த பெருமையும் இவங்கள தான் சேரும். அதுதான் கோல்ட் ஸ்பாட். என்ன தான் கோல்ட் ஸ்பாட் நம்ம கதையோட ஹீரோவாக இருந்தாலுமே, அவர் நம்ம கம்பெனியோட முதல் சாய்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவங்க வேறு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணி அதில் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சு அடி வாங்கினப்புறம்தான் இந்த ஐடியாவுக்கே வந்தாங்க. 1950 பார்லி குரூப் சாஃப்ட் ட்ரிங்க் செக்மெண்ட்டில் இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் கோலா பேஸ்டு ட்ரிங்க் ஃபேமஸாக இருந்ததுனால கோலா பேஸ்டு ட்ரிங்க்கே பண்ணலாம் அப்படின்னு நட் ஃப்ளேவர்டு கோலா பேஸ்ட் ட்ரிங்க்கை அவங்க ஃபார்முலேட் பண்ணி அதுக்கு லான்ச் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய இடியாக கோக் கம்பெனி வந்து நின்னது. சாஃப்ட் ட்ரிங்க் ப்ராடக்டோட நேம் குளுக்கோ கோலான்னு வச்சுருந்ததுனால கோக் அவங்களோட ப்ராடக்ட் நேம் மாதிரி இருக்குது அப்படின்னு, அந்த ப்ராடக்டை நீங்கள் வெளிவிடக்கூடாது, அதுக்கு வேறு ஏதாவது பேர் வைங்க, ஒரே மாதிரி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பித்தாங்க. ப்ராடக்டோட நேமை வந்து பார்லி கோலான் சேஞ்ச் பண்ணியும் கோக் ஒத்துக்கவே இல்லை. அப்போவும் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆல்மோஸ்ட் அவங்கள 3-4 வருஷம் இழு இழுன்னு இழுத்தடித்தாங்க. கடுப்பாய் காண்டான பார்லி கோலா ப்ராடக்டை நீங்களே வச்சுக்கங்கடான்னு அந்த ப்ராஜெக்டையே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க கனவை விடவே இல்லை. 1955 ஸ்டார்டிங்கில் ரமேஷ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவங்களுடைய ஆரஞ்சு பேஸ் ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்குது. அதாவது அவங்களுடைய ஆரஞ்சு பிஸ்கெட்ஸ் மற்ற ப்ராடக்ட்லாம் நல்லா போகிறத பார்த்து ஆரஞ்சு பேஸ்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒன்று நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளில் இறங்கி அதுக்கான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி லான்ச்சையும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. லான்ச் ஆன ஒரே வருஷத்தில் இவங்களுடைய அந்த ஆரஞ்சு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பட்டி தொட்டியெல்லாம் பரவி சேல்ஸில் பட்டையை கிளப்பிச்சு. அதுதான் கோல்ட் ஸ்பாட். இந்த ஐகானிக்கான நேம் 90s கிட்ஸ் கேட்ட உடனேயே அவங்களுக்கு அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். 90s கிட்ஸ் ஒரு தடவையாவது இந்த கோல்ட் ஸ்பாட்டை டேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த கோல்ட் ஸ்பாட் நிறைஞ்சிருந்துச்சு. ஈவன் கிரிக்கெட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு இவங்க நல்ல சேல்ஸில் இருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. புது ப்ராடக்ட் பயங்கரமாக பூம் ஆனதை பார்த்த ரமேஷ் இன்னும் ஒரு ப்ராடக்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லெமன் பேஸ்டு ட்ரிங்க் லிம்கா அப்படின்றத இவங்க முதல்ல கொண்டு வராங்க. லெமனி லிம்கான்றதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த அந்த ப்ராடக்டுடைய சப் டைட்டில்ஸ் தான். லிம்காவும் லான்ச் ஆன முத வருஷத்துலேயே செம ஹிட்டு. நம்மளுடைய லேடிஸ் மத்தியில் இது செம ஹிட்டாகவும் ஃபேமஸாகவும் இருந்தது. அந்த டேஞ்சியான லைம் டேஸ்ட்டை இவங்க இந்த ட்ரிங்கில் பயங்கரமாக கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவும் பாராட்டத்தக்கதாக இருந்தது. இந்த ரெண்டு சாஃப்ட் ட்ரிங்க் ப்ராடக்ட்டும் எந்த அளவுக்கு ஐகானிக் அப்படின்னா, 1990 வரைக்குமே இவங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் செம ஓட்டு ஓட்டினாங்க. இவங்க இந்த ப்ராடக்டை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தாங்க. எஸ் கோக் கிட்ட ஆரஞ்சு ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது. சாரி, நம்ம ஒரு கம்பெனி தான் அதை லான்ச் பண்ணாங்க. அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இவ்வளவு சக்ஸஸ் ப்ராடக்ட்டு அதாவது சாஃப்ட் ட்ரிங்க் ப்ராடக்ட் கொடுத்தும் ரமேஷோட மனசில் ஒரு ஓரமாக அந்த கோலா பேஸ்டு ட்ரிங்க் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ரமேஷ் அவருடைய கோலா பேஸ்ட் ட்ரிங்க்கை லான்ச் பண்ணார். அது எப்படி பண்ணார், அதை அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார்,
அதுக்காக என்னென்ன எஃபர்ட் எடுத்தார், அதோட 1975 கவர்மெண்ட் கொண்டு வந்த 144 இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது, அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதனால் என்னென்ன பிரச்சனை வந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் கோலார் ட்ரிங்கோடைய ஆரிஜினோட பார்ப்போம். See you next time. Ta-da, bye-bye. Do like and subscribe and hit the bell button.